ராகி நம் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது. ராகி சாப்பிடுவதால் நம் உடலுக்கு ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள். வணக்கம், கேழ்வரகு அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு தானியம். பழங்காலத்தில் மக்களால் கேழ்வரகு விரும்பி சாப்பிடப்பட்டு வந்தது. இன்றைய காலகட்டங்களில் ராகியை மக்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை. நாகரீகமான உணவு வகைகளையே மக்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். ராகியில் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. அதைத் தவிர நம் உடம்பிற்கு தேவையான பல சத்துக்களுள் நிறைந்துள்ளது. அதனால் சமீப காலங்களில் ராகியின் நன்மைகளை உணர்ந்து மக்கள் இப்பொழுது ராகியை சாப்பிட தொடங்கியுள்ளனர். ராகியை அரைத்து ராகி மாவு தயாரிக்கிறார்கள். ராகி மாவாக கிடைப்பதால் நமக்கு ராகி சமைப்பதற்கு எளிதாக உள்ளது. எனவே ராகி மாவை வைத்து மக்கள் பிஸ்கட், சப்பாத்தி, கேப்பவடை, கேப்ப அடை, கேப்ப தோசை, பக்கோடா, பீட்சா, கேக், கேப்பகழி, கேப்பக்கூழ், சத்துமாவு, இதை மாதிரி இன்னும் பல சத்தான ரெசிபிகள் கேழ்வரகு மாவை வைத்து செய்கிறார்கள். மைதா மாவு நம் உடலுக்கு சத்து கிடையாது என்பதால் ராகி மாவை வைத்து இந்த ரெசிபிகளை செய்து சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் அதிக சத்துக்களும் கிடைக்கும். தென்னிந்தியாவில் கேப்ப மாவு மிகவும் பிரபலமானது. மக்கள் முந்தைய காலங்களில் ராகியை சாப்பிட்டது போல இப்பொழுது ராகியை சாப்பிடுவது இல்லை. மேலும் இனிமேல் நம் உடலின் ஆரோக்கியத்தை கருதி ராகியை அதிக அளவில் தொடர்ந்து சாப்பிடலாம். ராகி சாப்பிடுவதால் நம் உடலுக்கு ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள். அரிசி, கோதுமை, மைதா மாவு இவை எல்லாவற்றையும் விட ராகியில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் ராகியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கூடாமல் பார்த்து கொள்ளலாம். ராகியில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகை உள்ளவர்கள் ராகியை தொடர்ந்து சாப்பிடலாம். ஹீமோகுளோபின் கம்மியாக உள்ளவர்களும் ராகியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் அளவு கூடிவிடும். ராகியில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. அத்துடன் கொழுப்புச்சத்தும் குறைவாக உள்ளதால் சத்தான சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு ராகி ஒரு நல்ல உணவு. எனவே ராகியை விரும்பி சாப்பிட்டு வந்தால் நமக்கு சீக்கிரம் வயிறு நிரம்பிவிடும். அதனால் உடல் எடையும் குறைந்துவிடும். ராகியில் கால்சியம் சத்தும் விட்டமின் டி சத்துக்களும் அதிகம் இருப்பதால் ராகியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பற்களும் எலும்புகளும் வலுவடையும். முக்கியமாக ராகியில் சத்துமாவு தயார் செய்து அதை களி செய்து குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தொடர்ந்து கொடுத்து வந்தால் அவர்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பற்களும் எலும்புகளும் கிடைக்கும். ராகி மனிதருக்கு உண்டாகும் அதிக கொழுப்புகளை கரைக்கிறது. அதனால் இதயநோய் வரும் அபாயம் நீங்கும். ராகியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் லெவல் வேகமாக குறைந்துவிடும். ராகியில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் அது எளிதில் ஜீரணமாக உதவி செய்கிறது. அத்துடன் மலச்சிக்கலையும் நீக்குகிறது.
நம் உடம்புக்கு தேவையான முக்கிய நன்மைகளை தருகிற புரதச்சத்து அதிக அளவு ராகியில் உள்ளது.